அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, வணக்கம். சற்று முன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை குறித்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட் குறித்து ஒரு முக்கியமான தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் குறித்து பார்த்தீங்கன்னா புதிய சுற்று அறிக்கை வந்து வெளியாகிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் குறித்து என்ன தகவல் வந்து சொல்லியிருக்காங்க, ரிசல்ட் பொறுத்தவரைக்கும் எதனால் வந்து இது வந்து இவ்வளோ டிலே பண்ணிட்டு இருக்காங்க, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணாமல் வந்து இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த நிலமையில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எதனால் வந்து அப்டேட் பண்ணாமல் வந்து இருக்காங்க, ஸோ எங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் தான் வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி அல்மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணின்னு இருக்கோம். ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு 17 மாவட்டத்தில் வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 10 டேஸாக ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. ஒரு மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணுறாங்க, ஒரு 10 டேஸ் கால அவகாசம் வந்து எடுத்துக்கிறாங்க. எதனால் தான் வந்து இவங்க வந்து இவ்வளோ டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து நம்மளுக்கு கிடைச்ச தகவல் பார்த்திங்கன்னா இவங்க வந்து இப்போ தான் மாவட்ட வரையாக ரிசல்ட் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டை கொடுத்துட்டுருக்குறதா ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மையே தெரியல, இருந்தாலும் இவ்வளோ டிலே பண்ணுறாங்க இல்லையா. ஒரு மாவட்டத்துக்கு ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறது வந்து 10 டேஸாக, அதனால் பார்த்திங்கன்னா ஸோ இவங்க வந்து எதனால தான் ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க அப்படி வந்து யாருக்குமே வந்து தெரியல. இருந்தாலும் ரிசல்ட்டை பொறுத்தவரை நம்ம வந்து கால் பண்ணி கேட்டால் கூட பார்த்திங்கன்னா அவங்க வந்து எந்த பதிலும் வந்து சொல்ல மாட்டாங்க. இவங்க வந்து வெயிட் பண்ணுங்கள், ரிசல்ட் அப்டேட் பண்ணுவோம், அந்த மனத்து இறுதிக்குள்ளே நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிடுவோம் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இதனால தான் வந்து நம்ம கேட்டால் கூட இந்த பதில் தான் வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறதுக்கும் நீ நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வரையாக அப்டேட் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு உங்கள் மாவட்டத்துக்கும் வந்து ரிசல்ட் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கிலே லிங்க் இருக்குது. இதனால் தான் பார்த்திங்கன்னா வந்து டிலே பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு. இதில் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ எல்லாருமே வந்து 10th 12th பேஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் 10th 12th நீங்கள் வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாலே போதும், கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டில் உங்கள் நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். ஆனால் ரிசல்ட்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிரடியாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து கூடிய நாளைக்கு கூட அப்டேட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த ரிசல்ட் வந்து எல்லாருமே நேர்மையாக முறையில் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா ஸோ எல்லாருமே வந்து 10th 12th பேஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ எல்லாம் நேர்மையான முறையில் தான் அவங்க வந்து அப்டேட் பண்ணுறாங்க. இருந்தாலும் சில பேருக்கு டவுட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்களே இதில் வந்து ஒரு 5-6 பேர் நீங்கள் வந்து விசாரித்து தெரிஞ்சுக்கனாலே போதும், கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டில் உன் நேம்ஸ் வந்து வந்திருக்கும். ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எல்லாருமே தகுதியானவங்க தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தகுதியானவங்களை எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து நேர்முக தேர்வு வந்து அட்டன் பண்ணுங்களே, அந்த நேர்முக தேர்வில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா ஸோ கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டில் உன் நேம் லிஸ்ட் வந்து இருக்கும். அதில் வந்து நீங்கள் உங்களை வந்து கேள்விகள் வந்து கேட்டுருப்பாங்களே, ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து எப்படி ஆன்சர் பண்ணீங்க, ஸோ உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய பேச்சு திறமை, ஸோ இதெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து மக்கள்கிட்ட வந்து பேசும்போதே ஸோ அதுக்கான தகுதிகள் எல்லாமே உங்கள்கிட்ட வந்து இருக்கா அப்படி வந்து எதிர்பார்த்துருப்பாங்க. இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த ரிசல்ட்டில் உன் நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். எல்லாருமே இதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. சரி, வைக்கணிக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.